சைராம், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷுக்கு நம்ம வந்திருக்கோங்க. ஹரித்வார்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டருக்கு மேலே தான் ரிஷிகேஷ் இருக்குது. இன்றைக்கி நம்ம ரிஷிகேஷுக்கு வந்திருக்கோம். ரிஷிகேஷில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா தொங்கும் பாலம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷில் 2 தொங்கும் பாலம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ராம் ஜூலான்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து லட்சுமண் ஜூலான்னு சொல்லுவாங்க. எப்படி இந்த பாலம், இந்த தொங்கு பாலத்துக்கு ஏன் இந்த மாதிரி பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமர் வந்து ராவணனை கொன்னுட்டு அவர் வந்து பிராயச்சித்தம் தேடுவதற்காக ரிஷிகேஷுக்கு வந்திருப்பார். இங்கே வந்து கங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மணன் வந்து இந்த கங்கை நதியை தான் அவர் வந்து கிராஸ் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ராமபிரான் வந்து என்ன செஞ்சிருப்பார்னா, ஒரு முறை அவர் வந்து கங்கைக்கு பக்கத்தில் உட்காந்து அவர் வந்து சில சடங்கு முறைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கங்கை வந்து அவரை தொந்தரவு பண்ணும். அப்போ லக்ஷ்மணன் வந்து அவருடைய அம்பை எடுத்து அந்த கங்கையை நோக்கி விடுவார். அப்போ இருந்து கங்கை வந்து ரொம்ப அமைதியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதோட ஞாபகார்த்தமாக அந்த 2 பாலம், ராம் ஜூலா லட்சுமண் ஜூலா. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சிவானந்த ஆசிரமம். சிவானந்த ஆசிரமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்குது. சிவானந்த ஆசிரமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரிஷிகேஷில் இருக்கிற சிவானந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்கோங்க. இந்த ஆசிரமம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பழமையான ஒரு ஆசிரமமாக இருக்குது, ரொம்ப அருமையாகவும் இருந்துச்சுங்க. சிவானந்த அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜிக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருப்பார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாபாவை பற்றியும், நம்ம பாபாவுடைய அந்த டிவைன் பவரை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் அந்த அருமையான ஹோலி ஹெவன் ஷீர்டியை பற்றியும் சிவானந்த ஐயா அவர்கள் வந்து நம்மளுடைய பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளுக்கு வந்து அவர் எழுதியிருப்பார். ரிஷிகேஷில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பழமையான கோவில்கள், ரொம்ப தொன்மையான நகரம் தாங்க ரிஷிகேஷ். அது மட்டும் இல்லாமல் ரிஷிகேஷ் வந்து பார்த்திங்கன்னா யோகாவுக்கான கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. மோட்சம் அடைகிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கங்கை நதி கரைக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு யோகாசனம்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. அப்படி ஒரு முக்கியமான நகரம் தாங்க ரிஷிகேஷ். ரிஷிகேஷில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா நீலகண்ட மகாதேவ் கோவிலுங்க. இது வந்து ஒரு சிவன் கோவில், ரொம்ப ரொம்ப ஒரு தொன்மையான கோவிலுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் இங்கே இருக்கிறவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கோவில் இருக்கிற சிவலிங்கத்தை வந்து சிவபெருமானே வந்து பார்த்திங்கன்னா பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வில்வ மரத்துக்கு அடியில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட கோபுரம் இதெல்லாமே வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு ஸ்டைலில் இருக்கும். இது ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா நார்த் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கலசம் வந்து தமிழ்நாட்டு ஸ்டைலில் இருக்காது, ஆனால் இங்கே தமிழ்நாட்டு ஸ்டைலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இன்னும் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரி. சிவராத்திரி அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் வேண்டிக்கிட்டு இங்கே கேட்குறோமோ அது எல்லாமே சிவபெருமான் செஞ்சு கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இங்கே மக்களுக்கு இருக்குது. இந்த கோவில் வந்து எதற்காக இங்கே நீலகண்ட மகாதேவ் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் அசுரர்களும் தேவர்களும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கடலை கரைவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆழகால விஷத்தை வந்து சிவபெருமான் வந்து குடிச்சிருவார். அப்போ இருந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீலகண்டேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கோவில் தாங்க இந்த கோவில். இந்த கோவிலில் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளுடைய அந்த ஆழகால விஷம், அந்த ஆழகால விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து இங்கே தான் குடித்தாரு, இங்கே தான் வந்து அந்த ஆழகால விஷயத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னதாக சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து கோவிலோட கர்ப்ப கிரகத்துக்கு வந்திருக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும், ஏன்னா சிவபெருமானே இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கோவில். ஹரித்வார் போல் வந்து பார்த்திங்கன்னா ரிஷிகேஷ்லேயும் கங்கா ஆரத்தி நடக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிஷிகேஷில் கங்கா ஆரத்தி நடக்கிற இடத்துக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். போன வீடியோ ஹரித்வார் வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, நம்ம வந்து மார்ச் மாதம் இங்கே யாத்திரை ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மே மாதம் இந்த பயணத்தை ஆரம்பித்தோம். நான் வந்து அந்த வீடியோவில் வந்து தவறுதலாக மார்ச்னு சொல்லிட்டேன், மே மாதம் ஆரம்பித்தோங்க. மே மாதம் ஆரம்பித்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹரித்வார் போனோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிஷிகேஷில் இருக்கோம்.
இருக்கும். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பயணம் வந்து பார்த்திங்கன்னா கேதார்நாத்துக்கு நம்ம போனதை வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட போகிறோம். இந்த இடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன், நம்மளுடைய ராதாகிருஷ்ணமாய் அம்மா அவங்க வந்து சார்தாம் யாத்திரா போயிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹரித்வார், ரிஷிகேஷ், கேதார்நாத், பத்ரிநாத் இந்த இடங்கள்லாம் போயிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் நம்மளும் இந்த பயணத்தை ஆரம்பிச்சிருந்தோம். இங்கே ரிஷிகேஷில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் இருக்குது, நிறைய பார்க்க வேண்டிய பழமையான தொன்மையான கோவில்கள், எண்ணற்ற கோவில்கள் இருக்குது. அதனால தான் நான் வந்து முன்னாடியே வீடியோவில் என்ன போட்டிருந்தோன்னா ரிஷிகேஷில் என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு இருக்கும், அந்த போர்டை வந்து முன்னாடி இருக்கிற வீடியோவில் ஒரு இன்ட்ரோ வீடியோவில் நாங்கள் வந்து உங்களுக்கு காட்டியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கங்கா ஆரத்திக்கு வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க கங்கா ஆரத்தி இங்கே நாங்கள் அட்டன் பண்ணது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிஷிகேஷில் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த கங்கை நதிக்கரைக்கு பக்கத்தில் உட்காந்து அவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா யோகா கலைகள், அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த யோகாசனமெல்லாம் அவங்க கற்றுக்கிட்டு அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க வந்து முக்தி அடைவாங்க. இங்கேருந்து தான் கங்கா நதி வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயாஸ் வரைக்கும் போகுதுங்க, ஹிமாலயாஸ் வரைக்கும் போகுது. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து தான் நதி வந்து பார்த்திங்கன்னா நேராக போகுது, ரொம்ப அமைதியாகவும் போகுது. ஏன்னா பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக மலை பகுதிகள், அங்கேருந்து நதி வந்து ரொம்ப பயங்கரமாக வரும். ஆனால் இங்கேருந்து ரிஷிகேஷில் இருந்து தான் சமமாக போகும் நதி. அது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், லக்ஷ்மணன் வந்து அவர் அம்பை எடுத்து அவர் வந்து நதியை நோக்கி அவர் விடுவார். ஏன்னா அந்த நதி வந்து ராமபிரானை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். லக்ஷ்மணன் எப்போ அவர் அம்பை எடுத்து கங்கையை நோக்கி விட்டாரோ அப்போருந்து அந்த நதி வந்து ரொம்ப அமைதியாக போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ரிஷிகேஷ் வாங்க. மீண்டும் அடுத்த லீலாவில் பார்க்கலாம். ஜெய் சாய்நாத். ஜன Thank you.